சிங்கள பேரினவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவன் பாலச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்திய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இதுவரை தான் ஆற்றிய உரைகளின் குறுந்தட்டை வெளியிட்டு பேசினார். சகோதரர்களே, முதலமைச்சருக்கு விடுத்த வேண்டுகோள், நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று. 27ஆம் தேதி சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன், வரலாறு பொன்முகுடம் சூட்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன், நிறைவேற்றினார்கள் என்று. அப்படி அறிக்கை விடுகிற அளவுக்கு மலிவான அரசியல் நடத்துகிறவன் அல்ல வைகோ. என்னிடம் கேட்டார்கள், பத்திரிகையிலே கேட்டார்கள், ஜூனியர் உடனுடைய நிருபர் என்னிடம் கேட்டார், நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள், நிறைவேற்றி விட்டீர்களா என்று. நான் என்ன சொன்னேன், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த எளியவன் கேட்டது நான் நிறைவேற்றியதாக நான் அறிக்கை தரவில்லையே. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். இந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் இந்த கூட்டத்திலே இருந்து நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், அரசியல் சட்டத்தினுடைய 161வது பிரிவு மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது, 72வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது, மரண தண்டனை குறைப்பதற்கும் தண்டனையை நீக்கிக் கொள்வதற்கும் முழு அதிகாரம் அரசியல் சட்டத்தின் இந்த பிரிவுகள் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தருகிறது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு தந்திருக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தந்திருக்க அதிகாரத்துக்கு குறுக்கே வர முடியாது. ஆர்டிகிள் 72 cannot stay in the way of ஆர்டிகிள் 161. மத்திய அமைச்சரவையிலே இருந்த அப்பொழுது உள்துறை அமைச்சகம் இதே போல பிரச்சனை தயாசிங் பிரச்சனையில் வந்தபோது குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரித்த பிறகு ஹரியானா மாநில ஆளுநர் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு மரண தண்டனை ரத்து செய்யலாமா, இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முனைகிற பொழுது கருத்து கேட்பதற்காக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்தவுடனே மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அனைத்து மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களை பயன்படுத்தி நீங்கள் குடியரசுத் தலைவர் தள்ளுபடி செய்த ஒரு கருணை மனு மீது நீங்கள் ஒரு முடிவெடுக்க கூடாது என்று 257 உட்பிரிவு 1 கீழே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. இந்த 257 உட்பிரிவு 1 அந்த அரசியல் சட்டத்தினுடைய அந்த பகுதிக்குள் வருவது 72, 161 இந்த 161வது பிரிவை கட்டுப்படுத்தாம். அதன் பிறகு அது வழக்குமன்றத்துக்கு அந்த பிரச்சனை இல்லாமலே அந்த மரண தண்டனை குறைக்கப்பட்டு விட்டது. That was not tested thereafter. இப்பொழுது நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன், வேண்டுகிறேன், இந்த உபகண்டத்தின் கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதா, பெடரலிசம் இருக்கிறதா? பெடரலிசம் கிடையாது இங்கே. ஒற்றை ஆட்சி முறையை நடத்துவதற்குத்தான் இவர்கள் திட்டமிட்டு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மாநிலங்களை பந்தாடுகிறார்கள், மாநில உரிமைகளை காலிலே போட்டு நசுக்குகின்றார்கள். இதற்கு ஒரு விமோசனம் பிறக்க வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். எனவே அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தமிழ்நாடு வழிகாட்டட்டும், சமூக நீதிக்கு வழிகாட்டியதை போல. முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு தமிழகம் காரணமாக இருந்ததை போல நீங்கள் ஒரு முடிவெடுங்கள், யாரும் குறை சொல்ல முடியாது, சட்டம் உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றது. அந்த சட்டத்தின்படி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இந்த 3 பேருடைய உயிரையும் காப்பதற்கு அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று திஸ் கேபினட் ஹேஸ் டிசைடட், இந்த அமைச்சரவை முடிவு செய்து விட்டது. அந்த முடிவு செய்வதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தான் கவர்னருக்கு உண்டு. கவர்னராக முடிவெடுக்க முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு அதை வைத்திருந்து பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய உபகண்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு மகுடம் சூட்டுவதென்ற நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உலகமே திரும்பி பார்க்கும், இந்திய நாட்டின் வரலாற்றில் அதுவே ஒரு திருப்பமாக அமையும். நம்முடைய மாநில உரிமைகளுக்கு சபக்குழி தோண்டுவதற்கு முயற்சிக்கின்றவர்களுடைய கரங்களினுடைய முயற்சி முறியடிக்கப்படும், அது உடைக்கப்படும். சந்தடி சாக்கிலே முன்னாள் முதலமைச்சர் இந்த ஒரு அறிக்கையை தந்துவிட்டார். சிவபூசையிலே கரடி ஆம்பார்கள், ஏயா அவரை போய் ஞாபகப்படுத்த சொல்லணும் இல்லை, நீங்கள் சும்மா இருக்கலாமே முன்னாள் முதல்வரே. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் எதற்காக நான் நளினியின் உயிரை காப்பாற்றினேன், 3 பேரையும் காப்பாற்றத்தான் நான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டேன்,
இந்த அமைச்சரவை முடிவெடு கூட்டி இந்த தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்கட்டும் என்று எதற்காக சொல்லி கெடுப்பதற்காக சொல்லுகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், இப்படி சொன்னால் அது எதிர்நிலை எடுக்கட்டுவதற்காக, அவருக்கு நல்ல நோக்கம் கிடையாது. நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அவரை பல வருடங்களாக பக்கத்தில் இருந்து பார்த்தவர். நான் இப்பொழுதெல்லாம் உங்களை விமர்சிப்பதில்லை, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப காயப்போட்டு கிடக்கிறவர்களை போய் நான் தாக்குவதில்லை. நான் நல்ல ஆயுத பலம் கொண்டவர்களோடு மோதுவதிலேயே சந்தோஷப்படுகிறவன், மகிழ்ச்சி அடைகிறவன். ரொம்ப நோஞ்சான்களோடு போராடுவதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது. நீங்கள் எதற்காக சொல்ல வேண்டும்? ஆளுநர் முடிவெடுத்தார் நாலு பேருடைய தூக்கு தண்டனை உறுதி செய்து, நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளனுடைய தூக்கு தண்டனையை உறுதி செய்து கருணை மனுக்களை ரத்து செய்து முடிவெடுத்த உடனே அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே, நாம் மதிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியராக இருந்து தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரே, அண்மையிலே நீதியரசராக சாதாரண ஒரு மனிதனாகவே விடைபெற்று வீட்டுக்கு போனாரே நீதியரசர் சந்துரு, அவர் அந்த வழக்கை நடத்தினார். நீதியரசர் கோவிந்தராஜனுடைய அமர்வுக்கு வந்தது. நீதியரசர் சொன்னார், தி கவர்னர் ஹஸ் நோ அத்தாரிட்டி, கவர்னருக்கு அதிகாரமே கிடையாது. Only the cabinet has the authority. அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் உண்டு, எனவே இந்த உத்தரவு தள்ளுபடி செய்யப்படுகிறது, கவர்னரின் முடிவு ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்ன பிறகு வேறு வழியின்றி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி, அப்பொழுதிருந்த சில காரணங்களினால் அப்பொழுது நளினியுடைய மரண தண்டனையே ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு அந்த அமைச்சரவையில் முடிவெடுத்துவிட்டு பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதே அமைச்சரவையில் முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதானே உண்மை? இப்படி எதற்காக அறிக்கை விடுகிறீர்கள்? மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டார்கள், அவர்கள் இப்பொழுது விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, மரபுகள் இருக்கிறது என்று சொன்னபோது, இவர்கள் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படும், அரசியல் கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும், இவர்களை வெளியிலே விடக்கூடாது என்று நீங்கள் அபிடவிட் தாக்கல் செய்ய வைத்தீர்கள். நளினி இத்தனை ஆண்டுகளாக துன்பத்தில் வாடுகிறார், அவர் வெளியே வரட்டும் என்ற கோரிக்கை வந்த பொழுது அப்பொழுது நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்து இவரை வெளியிலே விடக்கூடாது என்று வாக்குமூலத்தை தாக்கல் செய்ய வைத்தீர்கள். இப்பொழுது நான் அரசியல் எல்லைகளை கடந்து இந்த மூவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற வேதனையில் துடித்து முதலமைச்சரிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எனவே இந்த கட்டத்தில் தேவேந்திரநாத் புல்லர் தடா வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர், அந்த காரணத்தையும் வைத்து இந்த மரண தண்டனையை உறுதி செய்கிறேன் என்று நீதியரசர்கள் சிங்வி உக்கபாத்தியாயாவினுடைய அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி அவர்கள் இன்று இருமுறை என்னிடத்திலே பேசினார்கள், ஒரு கோவாவிலே இருக்கிறார். இந்த மூன்று இளைஞர்களையும் சிறையில் வந்து பார்த்தார், வேலூர் மத்திய சிறையில். இந்த மூவர் மீதும் தடா வழக்கில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். They have been relieved from தடா clutches. ஆகையினால் அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. It is distinguishable. அது நீதிமன்றத்திலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள், அது ஒரு பக்கத்திலே இருக்கட்டும். ஆனால் தமிழகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இந்த மூன்று நிரபராதிகள் உயிரை காக்க துடிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் 30ஆம் தேதி ஒரு மாபெரும் மக்கள் திரள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாம் முடிவுக்கு வருகிறோம். யாரை நீ நண்பனாக ஏற்றுக்கொள்வாய்? புலிகளை நண்பனாக ஏற்றுக்கொள். எவ்வளவு முயற்சியாக இருக்கிறது, இளம் பிள்ளைகள் தமிழீழ வரைபடத்தை போட்டுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனுடைய படத்தை போட்டுக்கொண்டு, சுதந்திர தமிழீழம் என்று உச்சரித்துக் கொண்டு அரசியல் எல்லைகளை கடந்து இந்த நாட்டினுடைய இளைஞர் கூட்டம், கல்லூரி மாணவர்கள் கூட்டம் குரல் கொடுக்கிற போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நல்லுரித்திரன் சொல்லிவிட்டானே, யாரடா உனக்கு நண்பன், பிறர் உழைத்ததிலே கிடைத்திருக்கக்கூடிய தானியங்களை களவாடி கொண்டு போய் வலைகளுக்குள் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எலிகளை நீ நண்பனாக கொள்ளாதே. காடு அதிர முழங்கிவிட்டு பசி, ரொம்ப நாள் பசியோடு குகையை விட்டு வெளியே கிளம்பி அப்பொழுது வருகிற போது அந்த பசியை போக்குவதற்காக எதிரே வருகின்ற இன்னொரு விலங்கை அடித்து சாய்க்கிற பொழுது அந்த விலங்கு இடது பக்கத்திலே விழுந்து விட்டதனால், அது காட்டுப்பன்றி கேளவு,
அது இடது பக்கத்திலே விழுந்து விட்டதனால், இடது பக்கத்திலே விழுந்து விட்டது என்று பசியை போக்குவது என் வீரத்துக்கும் மானத்துக்கும் அது இழுக்கு என்று திரும்ப சென்று விட்டு மீண்டும் பசியோடு சென்று விட்டு ஒரு நாளும் பசியும் பட்டினியோடு இருந்து விட்டு மறுநாளும் காடதிரை முழங்கிக் கொண்டு வருகிற போது எதிரே வருகிற மதையாரையின் மத்தகஜத்தை பிளந்து வலது பக்கமாக சாய்த்து அதற்கு பிறகு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டதே அந்த காட்டிலே உழவுகின்ற புலி உனக்கு நண்பனாக, புலியை கண்டவனை நண்பனாக. அபினேஷ் மற்றும் அஸ்வினி, ரெட் பிக்ஸ் நியூஸ்.